வணக்கம். தயாரிப்பாளரான அழகன் தமிழ்மணி வந்து டூரிங் டாக்கிஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் பகிர்ந்திருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் வந்து முதல்ல நடிக்க இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். அவர் எப்படி அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் நடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் படத்தோட பேரே முதல்ல என்ன வச்சுருந்தாங்கன்னா அன்புள்ள எம்ஜிஆர் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. ஸோ எம்ஜிஆர்கிட்ட இந்த கதையை வந்து தூயவனும் அழகனும் போய் சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது, ஓகேப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு இப்போ அம்பிகா ரோலில் நடிக்கிறதுக்காக ஜெயலலிதா மேம்கிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்களுக்கும் ரொம்பவே இந்த ரோல் பிடிச்சி போக ஓகே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. தயாரிப்பாளர்களான தூயவனுக்கும் அழகனுக்கும் ரொம்பவே சந்தோஷம். எப்படியோ ஓகே ஆயிடுச்சு, இனி நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து ஒரு கால் வருது. படத்தோட கதையின் விலை எவ்வளவு அப்படின்னு எம்ஜிஆர் தரப்புலேருந்து கேட்குறாங்க. இதை கேட்ட தூயவன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்னது கதையை மட்டும் விற்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு, சாரி சார் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறோம், கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் இதை வச்சு தான், ஸோ அதனால் யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு அங்கே சொல்லிவிட்டு நேராக இவங்க வர்றாங்க. பாக்யராஜ்கிட்டையும் ரஜினிகிட்டையும் போய் கேட்போம் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த படத்தை பண்ணுறோம் அப்படின்னு தூயவன் உடனடியாக ஒரு முடிவெடுக்கிறாரு. அப்போ வந்து பாக்யராஜ் அவர்களை காண்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் தலைவர் ரஜினி அவர்கள்ட்ட போகிறாங்க. தலைவர் ரஜினி அவர்களுக்கும் கதை ரொம்பவே பிடிக்கவே ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணி கொடுத்த படம் தான் அன்புள்ள ரஜினிகாந்த். இந்த படத்தோட டைட்டிலேயும் அன்புள்ள எம்ஜிஆர்லேருந்து அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்னு மாற்றுறாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதல்ல இந்த படத்துக்கு 8 நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு கொஞ்சம் லேட் ஆகி 14 நாள் வந்து இந்த படத்தை நடித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தலைவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறது இன்றளவும் எல்லாராலும் ஒரு ரகசியமாகவே பார்க்கப்பட்டுட்டு வருது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துக்கு சம்பளம் எதுவும் வாங்கலை அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. இது குறித்து அந்த அழகன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரஜினி சாருக்கு சம்பளம் கொடுத்தோம், ஆனால் அது எவ்வளவுன்னு சொன்னால் ரொம்பவே அசிங்கமாக இருக்கும், அதை சொல்லக்கூடாது. அவரோட போக்குவரத்து செலவுக்கு மட்டும் நாங்கள் பணம் கொடுத்தோம், ஒரு வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்.